வணக்கம். நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். வரலாற்று ஆய்வு என்பது சமூக ஆய்விலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. வரலாற்று ஆய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் அடிப்படையிலே அமைவதாக உருவாக்கியுள்ளார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 17ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டு அல்லது சரித்திர சகாப்தத்திற்கு முன் பின் என்றெல்லாம் ஒரு காலத்தை அடிப்படையாக கொண்டு பிரித்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நடந்த நிகழ்வுகளை நம்பகத்தன்மையான தரவுகள் தகவல்கள் அடிப்படையிலே எழுதப்படுவது தான் வரலாறாகும். இதில் ஒரு ஸ்லாண்ட் அல்லது ஒருபால் கூடுதல் என்று அந்த வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் அரசவையை ஒட்டிதான் அரச அவை வரலாறு அமையும். அது மக்கள் வரலாறாக அமைவது இல்லை. வேற்று நாட்டிலே இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய கோணத்திலே அவர்களுடைய பார்வைகளை பார்த்து எழுதும் போதும் அந்த கோணம் வேறுபட்டதாக அமைந்து விடுகிறது. சரித்திர காலத்திலே குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னர் மேலை நாட்டு கல்வியாளர்கள் குறிப்பாக ஆய்வு அறிஞர்கள் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே இருந்த அறிஞர்களும் சமய பரப்புரையாளர்களும் ஒரு தூய இனம் என்ற ஒரு புதிய கருத்தியலை தொடங்கி வைத்தார்கள். அவர்கள் வடபுலத்திலே பனி பரவிய நிலப்பகுதியிலே பல இடங்களிலே பரவி வாழ்ந்த 6-7 புலம்பெயரும் கூட்டத்தினரை அவர்கள் எந்த விதமான இனக்கலப்பும் இல்லாமல் தூய இனமாக உயர்ந்த கருத்துக்களை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். இவர்களே ஆரிய இனவாதத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் என்று சொல்லலாம். பழமையான இனம் கலப்பில்லாத தூய இனம் என்று சொல்லி வந்த அவர்களுக்கு பழமையை வலியுறுத்தக்கூடியதாக ஏதாவது ஒரு சொல் அல்லது கருத்துரு தேவைப்படும் என்ற காரணத்தினாலே அவர்கள் வட இந்தியாவிலே இருந்து ஆரியம் என்ற பழம்பெரும் சொல்லை தேர்வு செய்து அந்த கூட்டத்தினரை ஆரியர்கள் என்று அழைத்தார்கள். ஆரியம் என்ற சொல் காலத்தில் மிகவும் முற்பட்டது என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு பழமையான வரலாறு கிட்டிவிடும் என்ற ஒரு எண்ணத்திலே ஆரியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். வட இந்தியாவிலே ஆரியம் என்பது ஒரு வாழ்வியலாக தான் இருந்தது. ஆனால் அவர்கள் ஆரியம் என்ற சொல்லை பயன்படுத்தி ஒரு இனத்தை குறிப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டத்தினரே இந்தியாவிற்குள் நுழைந்து இந்தியாவிலே சிந்து வெளி கங்கை வெளி சமவெளிகளிலே பரவி அங்கு வாழ்ந்த பழங்குடிகளை தென்பகுதிக்கு துரத்திவிட்டு அங்கே நிலை நின்றார்கள் என்று கூறி அவர்களே வேதத்தை உருவாக்கினார்கள், அவர்களே சமஸ்கிருதத்தையும் உருவாக்கினார்கள் என்றெல்லாம் அவர்கள் ஒரு மேலை நாட்டிற்கு ஒரு கருத்து
அல்லது கருதுகோள்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மேக்ஸ் முல்லர் என்பவராகும். இவர்கள் வலியுறுத்திய அந்த கருத்து மேலை நாடுகளிலே பரவ ஆரம்பித்தது. அப்போது மேலை நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வியாளர்களும் சர்வகலாசாலைகளும் இந்தியாவினுடைய வடபகுதியிலே இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் என்பதும் சமஸ்கிருத அடிப்படையிலே உருவான நான்கு வேதங்கள் என்பதுமே மிக பழமையானது, அவை ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது என்று கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கல்வி சாலைகளிலே அதை வளர்க்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு இந்த வரலாறு என்பது ஆரியர்கள் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னர் சில பேராசிரியர்கள் மேலை நாடுகளிலே இந்த சமஸ்கிருதம் என்பதை ஒரு செம்மொழி என்றும் அந்த வேதங்கள் என்பது பழமையானவை என்றும் அவர்கள் இதை மேலை நாட்டு மாணவர்கள் கற்க வேண்டும், லத்தீன் போன்ற செம்மொழிகளுக்கு இணையாக சமஸ்கிருதம் என்றும் இவர்கள் பரப்ப ஆரம்பித்தார்கள். பின்னர் மேக்ஸ் முல்லர் அவர்களே தான் தவறுதலாக ஆரியம் என்ற சொல்லை இனத்திற்கு பயன்படுத்திவிட்டேன், அது தவறு, ஆரியம் என்பது இனத்தை குறிக்கும் சொல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் மரபை குறிக்கும் சொல் என்று தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். ஆனால் இந்தியாவிலே அவர் கருத்து மாற்றத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவிலே ஆரியம் திராவிடம் என்று இரு இனவாத கருத்துக்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக நின்று போரிட்டு கொண்டே தொடர்ந்து கொண்டே இருந்த நிலை இருந்தது. ஜான் மார்ஷல் என்ற அகழ்வாராய்ச்சியாளர் எகிப்து நாட்டிலே பல அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் பின்னர் இந்தியாவிற்கு வந்தவர். இந்தியாவிலே அகழ்வாராய்ச்சியை ஒரு அறிவியலாக பயன்படுத்தி இந்தியாவினுடைய பழைய வரலாறை ஆதாரபூர்வமாக நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்தார். அவரே இந்த அகழ்வாராய்ச்சிக்கென்று ஒரு துறையையும் அமைத்தார். அவர் கண்டுபிடித்ததுதான் இந்த மொகஞ்சதாரா ஹாரப்பா என்ற பகுதிகளிலே கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையிலே உருவான சிந்துவெளி நாகரிகம் என்பதாகும். சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து அது ஹாரப்பாவில் இருந்து இறுதி கட்டத்திலே அங்கிருந்தவர்கள் புலம்பெயர்ந்தபோது ஒரு பகுதியினர் வடக்கே கங்கை சமவெளிக்கு சென்றதாகவும் இன்னொரு பிரிவினர் புலம்பெயர்ந்து தெற்கே தமிழ்நாட்டிற்கு வந்ததாகவும் அண்மை கால ஆராய்ச்சி குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. அகழ்வாராய்வு மட்டும் இல்லாமல் இறந்த மனித எலும்பு கூட்டிலே இருந்து மரபணுவை எடுத்து அந்த மரபணு ஆய்வு செய்வதன் மூலமாகவும் அவர்கள் சில ஆய்வு முடிவுகளை வெளியிட்டார்கள். 2018 அளவிலே ஆங்கில மொழியிலே உலக புகழ் பெற்ற சயின்ஸ் என்ற அறிவியல் ஆய்வு ஏட்டிலே எழுதும்போது அந்த லொட்டால் பகுதியிலே கிடைத்த எலும்பு கூடுகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையிலே அவர்கள் குறிப்பிட்டது ஆரியர்கள் என்ற கருத்து இல்லாமல் சிந்து சமவெளியிலே இருந்த புலம்பெயர்ந்த ஒரு பிரிவினரே வடக்கு பகுதியில் வாழ்ந்தார்கள், இன்னொரு பிரிவினர் கிழக்கு பகுதியில் வாழ்ந்தார்கள் என்று அறிவியல் அடிப்படையிலே நிறுவியுள்ளார்கள். 1901 ஆங்கில அரசின் துறையாக இருந்த அருங்காட்சியக துறையினுடைய தலைவர் இந்தியாவிலேயுள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு 1901 ஒரு சுற்றறிக்கையை அனுப்புகிறார். அந்த சுற்றறிக்கையிலே பழங்குடிகளை பற்றிய ஆதாரபூர்வமான தகவல்களை க
கள ஆய்வு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நீலகிரியினுடைய ஆட்சியர் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்த பழங்குடிகளை பற்றி ஆய்வு செய்து அவர் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையிலே அவர் இருளர்களை பற்றி பல செய்திகளை குறிப்பிடுகிறார். இந்த 2018 சயின்ஸில் வந்த ஒரு குறிப்பும் அந்த லோத்தால் பகுதியிலிருந்து தெற்கே புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இருளர்களாக இருக்கக்கூடும், அதை மரபணு ஆய்வு மூலம் நிறுவ வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் செய்திருக்கிறார்கள். ஆக வரலாறு என்பது மாறக்கூடிய ஒன்றாகும். வரலாறு என்பது அறிவியல் போன்று ஒரு நிலையான ஒரு விதியையோ அல்லது ஒரு கோட்பாட்டையோ உருவாக்க முடியாது. அது ஒரு அனுமானத்தையும் ஒரு யூகத்தையும் தான் உருவாக்க முடியும். அதுவும் புதிய தகவல்கள் அடிப்படையிலே ஆய்வு செய்யும் போது அது தகவலை என்று விளக்கப்பட்டு புதிய தகவல் நிலை பெற்று வரலாற்றிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். ஆக இப்போது ஆரியர் திராவிடர் என்ற இனம் மறைந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முடிவு காலத்திலே அங்கு வாழ்ந்த மக்களே வடக்கும் தெற்குமாக புலம்பெயர்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே கிடைக்கக்கூடிய மரபணு எச்சங்களை ஆய்வு செய்வதன் மூலமாக அவர்களுடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே இப்போது வரலாற்று ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வு பணிகளை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த முயற்சி வெற்றி பெற்று புதிய வரலாறு நமக்கு கிட்டும். அதுவரையிலே ஆங்கிலேயர்கள் ஒரு பார்க்கோடாக எழுதிய வரலாறை தான் நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.